ஹாய் காய்ஸ், இஸ் இந்த ஃபிட்னஸ். நான் உங்கள் தேவ். இன்றைக்கி நம்ம ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிம் போகிறவங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கவங்க, இந்த கோச்சோட ட்ரெயின் கோச்கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டுருக்கவங்க, இவங்கெல்லாம் என் வீடியோஸ் பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் போகலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யார் வீட்டில் இருந்து ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபைவ் ரீசன் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் ஆர் நாட் ரெகுலேட்டட். அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எது கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ், எந்த சப்ளிமெண்ட்ஸ் இங்கே எடுக்கணுன்ற மாதிரி யாருமே ரெகுலேட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும், அதை நாலேஜ் வளர்த்துக்கணும். அண்ட் எந்த சப்ளிமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் நிறைய வகையான சப்ளிமெண்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. எந்த சப்ளிமெண்ட்ஸ் கரெக்ட் தப்புன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனாலே அதை எடுக்கிறது நான் அவாய்ட் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்கள் பாடி ஒன்றும் ஓவர் ரியாக்டோ இல்லை அன்ரியாக்டோ பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது. நீங்கள் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்துட்டாலும் அது மட்டும் பத்தாது. அதோட ஃபுட்ஸும் எடுத்துக்கணும் அண்ட் நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டையும் பார்க்கணும். ஸோ அதனால செகண்ட் டிப் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் என்ன தான் நீங்கள் எடுத்தாலும் உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் நாட் வேஸ்ட் தான். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்பென்சிவ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோட்டீன் பவுடரோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,000, 5,000, 10,000 அந்த அளவுக்குலாம் போகுது. அதுக்கு நீங்கள் ஃபுட் மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபுட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியே நீங்கள் உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஃபோர்த் டிப், நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் பாடி அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாது. நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் பார்க்காது, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாதான் உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும். சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டீங்கன்னா நோ யூஸ். ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் காசையும் சரி, உங்கள் நாலேஜும் சரி, ஃபுட் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நிறைய பேர் என்னை கேட்பீங்க, நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்ருக்கேன் இல்லை நான் எடுக்கலான் இருக்கேன், ஏன் எடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் சப்ளிமெண்ட்ஸ் சொட்டதே கிடையாது. நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நல்ல டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நல்லா ஒர்க் அவுட். இது மட்டும் தான் என்னோட ஃபிட்னஸ் ஒர்க். ஹோம் ஒர்க் அவுட் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். எந்த ப்ரோட்டீன்ஸ் எனக்கு நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் வேணாம்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் இருக்கிற 5 ரீசன் சொல்லிட்டேன். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை. எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற டயட் பிளானில் அதாவது ஃபுட்டில் இருந்து ப்ரோட்டீன்ஸ் பத்தாமல் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். இல்லைனா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க அவசியமே கிடையாது. உங்கள் ஃபுட்டையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்ததே கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நான் சப்ளிமெண்ட்ஸ் ஏன் எடுக்க மாட்டேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.